கிட்டத்தட்ட 400cc சிஎன்ஜி மாடலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிராண்டில் விட்டுருக்காங்க. 400cc கொடுத்துருக்கனா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்துட்டிங்கன்னா, மெயின் திங் மற்ற எந்த பிராண்ட்லேயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து 400cc கொடுத்து எந்த ஒரு பேசஞ்சர் ஆட்டோ இன்னும் வரல. நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் 1000 மெக்கானிக் இருக்காங்க. இந்த வண்டி டீசல் வண்டி, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 1000 மெக்கானிக் இருக்காங்க. வந்து இந்த பிராண்டை வந்து ரொம்ப பிடிச்சி போய் வந்து தென் கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற நம்ம விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். அவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஹாசிஃப் ரிவ்யூ. ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சில் உங்களை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தென் வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து அத்துல் பேசஞ்சர் ஆட்டோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வந்து வேறு லெவல் ரீச்சில் இருந்துச்சு. மோர் தென் கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கே கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வியூஸும் அந்த வீடியோஸில் போச்சு. ஸோ வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த அத்துல் கம்பெனியோட ரிக் மாடலோட பற்றி நான் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ வந்து யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்கில் நான் போட்டு விட்றேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். தென் இப்போ வந்து நம்ம அத்துல் ஷோரூம் தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 400cc சிஎன்ஜி மாடலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிராண்டில் விட்டுருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து மற்ற பிராண்ட்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சிசியில் வந்து சிஎன்ஜியில் விடலை, பட் இவங்க வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கிற மாடலு. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. தென் லைக் அண்ட் ஷேரை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 400cc கொடுத்துருக்கனா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்துட்டிங்கன்னா, மெயின் திங் மற்ற எந்த பிராண்ட்லேயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து 400cc கொடுத்து எந்த ஒரு பேசஞ்சர் ஆட்டோ இன்னும் வரல. ஸோ அந்த 400cc இருக்கிறனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோர் தென் நீங்கள் ஒரு 10 வரைக்கும் கூட நீங்கள் வந்து லக்கேஜை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து லோடு இருக்கிறதுக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டிக்காக உங்களுக்கு 400cc கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு இந்த பிராண்டில் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த மாடலை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ அத்துல் பிராண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து 3 மாடல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இறக்கியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெம் அக்வான் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 400cc வந்து உங்களுக்கு சிஎன்ஜி டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்துலில் வந்து ஜெம்னு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது சிஎன்ஜி டைப்பு தான் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 200cc வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் டீசலில் வந்து லைக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மி அத்துல் ஜெம்மின்னு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 435cc இந்த மாடலை வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 3 மாடலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோவை வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் வந்து மோர் தென் ஆட்டோ டிரைவர்ஸ்க்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அத்துல் பிராண்டில் வந்து ஜெம் அக்வா அப்படிங்கிற ஒரு மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. தென் எல்லாமே வந்து கீழே ஆன் பண்ணிக்கலாம் வண்டியை. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் எல்லாமே இதுலேயும் காமிச்சிடும் உங்களுக்கு. தென் இதில் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் அண்டு சிஎன்ஜி ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இன்கேஸ் வந்து சிஎன்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பெட்ரோலுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டில் ஒரு ஆப்ஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட கேஸ் கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 kilos கொடுக்குறாங்க. இப்போ வந்து சிஎன்ஜியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிலோ கணக்கில் தான் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி சீட் ரொம்ப அகலமாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட பேக் வியூன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ பேக் வியூ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. ஸோ வந்து எனிதிங் ஏதாவது லக்கேஜஸ் ஏதாவது நம்ம வைக்கணும் அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோ வண்டியோட பேக் வியூ. ஸோ நீங்கள் பேக் டோரை நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாக் எடுத்து விட்டுட்டால உங்களுக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மோர் தென் நீங்கள் ஏதாவது லக்கேஜஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கூட அதை வச்சு நீங்கள் தாராளமாக கொண்டு போய்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 400cc சிஎன்ஜியில் கொடுத்துருக்கறனால வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ton வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி டயரும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த டயர் எடுத்து நீங்கள் பேக்கில் கூட நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இடம் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலானது ஒன்று. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மோர் தென் இப்போ நம்ம சிக்னல் நிற்கும் போதோ இல்லை சம் ஏதாவது டிராஃபிக்கில் இருக்கும் போதோ இல்லை சடனாக ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சடன் பிரேக் அடிக்கும் போது பின்னாடி ஏதாவது வண்டி வந்து நம்மளுக்கு பேக்கில் வந்து சப்போஸ் இன்கேஸ் தெரியாமல் வந்து இடித்தா கூட நம்மளுக்கு வந்து பேக் சைடில் வந்து ஆட்டோக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, ஜஸ்ட் இந்த கிரில்லில் தான் உங்களுக்கு அடிப்படும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க இந்த கிரில் டைப் இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா மோர் தென் நம்ம வந்து லக்கேஜ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டோர் வந்து நம்ம அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நிறையா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட நீங்கள் லக்கேஜஸ் கூட வந்து நீங்கள் மோர் தென் தட் இதில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் நம்ம இந்த பிராண்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஜின், ஸோ அது மெயினாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த பிராண்டில் இந்த 400cc நம்ம அத்துல் ஜெமி அக்வா அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் வந்து க்ரீஸ் அந்த கம்பெனியோடது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இன்ஜினோட லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து இந்த வண்டியோட இன்ஜினோட மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டயரோட கெப்பாசிட்டியும் வந்துட்டு டயரோட கெப்பாசிட்டி நல்லா கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பர் மூவிங்காக போயிட்டுருக்கு. மாடலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 400cc வந்துட்டு உங்களுக்கு சிஎன்ஜிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காகவும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இன்ஜினோட வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அதிகமான ஒரு கெப்பாசிட்டி சப்போஸ் லக்கேஜ் வாடகையில் எடுப்போம் அப்படிங்கும் போது தாராளமாக வந்துட்டு நீங்கள் இந்த பிராண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். திங் இப்போ வந்து மைலேஜ், இப்போ ஒரு பேசஞ்சர் ஆட்டோ அப்படின்னாலே வந்து மெயின் மைலேஜ் தான் பார்க்கணும். ஸோ இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சிஎன்ஜி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர் ஒரு கிலோவுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் கிடைக்குது. தென் வந்து இதோட பெட்ரோல், அந்த பெட்ரோல் கெப்பாசிட்டி டேங்க் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கனா 2 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்கள் பெட்ரோல் கெப்பாசிட்டி பிடிச்சிக்கும். தென் சிஎன்ஜி வந்து உங்களுக்கு 8 கிலோஸ் வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி லெவல் கொடுத்துருக்காங்க. மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜியில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஜெம் அப்படிங்கிற மாடல் வந்து 200cc, தென் ஜெம் அக்வா அப்படிங்கிறது வந்து 400cc கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். தென் ஜெம்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்குது. பிகாஸ் இது வந்து சிசி கம்மி, பட் அதில் வந்து சிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால புல்லிங் ஓவராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராப் ஆகுது. அதர்வைஸ் ரெண்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. டேஷ்போர்டு சேம் அதே உங்களுக்கு சிஎன்ஜி டைப்பில் எதாவது கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து சிஎன்ஜி டைப்பில் வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிக்கும், பட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம செல்ஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செல்ஃப் மூலமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ எங்கேயாவது சப்போஸ் வண்டி ஏதாவது சம் ப்ராப்ளத்தில் வந்து நின்றுச்சு அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நார்மலாக வந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த புள்ளி வச்சு கூட நீங்கள் கயிறு போட்டு கூட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புள்ளியை வச்சு நம்ம அந்த கயிறை போட்டு நார்மலாக சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது, இன்கேஸ் சப்போஸ் ஏதாவது ஸ்டக்காக இருக்குது அப்படிங்கும் போது இந்த புள்ளி இந்த இந்த சில்வர் கலரில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வச்சு நம்ம கயிறு போட்டு இழுத்தோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த இதுவும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அத்துல் பிராண்ட் அண்ட் டீசல் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸு, ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ டீசல் டைப்பில் வர மாடலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டீசல் மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கெப்பாசிட்டி வந்து டோட்டலாக 8 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். தென் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 to 38 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 மாடலுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ டோட்டலாக வந்து 2 CNG டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து டீசல் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் வந்து மோர் தென் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஓகே இந்த பிராண்டெலாம் ஓகே, தென் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ வந்து சர்வீஸ் சென்டர் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மோஸ்ட்லி எல்லா மெக்கானிக்குமே வந்து இந்த பிராண்டை வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இவங்களோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரும் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். தென் ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு எல்லா மாடல்ஸுமே. ஸோ மறக்காமல் வந்து இந்த ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆட்டோ எடுக்கும் நண்பர்கள், அதாவது இப்போ வந்து எந்த ஆட்டோ போகலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் இருப்பீங்க, ஸோ கண்டிப்பாக வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஷோரூமே வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த அத்துல் பிராண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காகவும் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் வாங்க, வந்து வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அத்துல் பிராண்டோட வந்து எல்லா மாடல்ஸும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணோம். தென் வந்து இந்த பிராண்டை வந்து ரொம்ப பிடிச்சி போய் வந்து தென் கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். அவங்க எதனால் அப்ரோச் பண்ணி நம்ம அத்துல் பிராண்ட் எடுத்திருக்காங்க, தென் வந்து அவங்களுக்கு என்னென்ன இதில் வந்து பெனிஃபிட்டாக தெரிஞ்சிருக்கு, தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த அத்துல் பிராண்டை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ண அந்த கஸ்டமர் நம்ம இப்போ கூப்பிட்டுருவோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா சார், வாங்க அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம கேட்டுருவோம் இவங்களோட ஃபீட்பேக்கு, தென் வந்து இந்த பிராண்ட் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், உங்கள் நேம் சார்? என் பேர் சுரேஷ்குமார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பிஎன் பாளையத்துலேருந்து வரோம். பிஎன் பாளையம், ஓகே சார். சொல்லுங்கள் சார், இந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு எப்படி என்ன தெரிஞ்சு? எப்படி ஆல்ரெடி இருப்பாங்களே கஸ்டமர், அவங்க மூலியமாக தான் தெரிஞ்சு. ஓகே, மற்ற லீடிங் பிராண்ட்லாம் பார்த்துருக்கோம் முன்னாடி போய் பார்த்தோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகே சார், ஆனால் அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏன்னா அவங்க சர்வீஸு ப்ளஸ் அவங்க அப்ரோச் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நம்ம இங்கே வந்து பார்த்தோம், இங்கே கஸ்டமர் இது பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. வண்டி டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொன்னாங்க, ஆனால் வண்டி பிடிச்சிருந்துச்சி, அதனால் டெலிவரி எடுத்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் நிறையா பிராண்ட் போயிட்டுருக்கு பேசஞ்சர் ஆட்டோ பொறுத்தளவுக்கு. தென் அதர் பிராண்டெலாம் வந்துட்டு இவங்க சர்வீஸ் ஆகட்டும் தென் கஸ்டமர் சப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே கம்மியாக இருக்குது, பட் இவங்க அத்துல் பிராண்டில் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயின் ரீசனுக்காக தான் வந்து இந்த பிராண்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க வாங்குறதுனால வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும். தென் ஓகே சார், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ரெஃபர் பண்ணுவீங்களா? ஆ கண்டிப்பாக சார், எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம். ஓகே சார், இதுக்கு முன்னாடி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து ஓட்டிட்டுருக்காங்களா? இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, அவங்க ஃபீட்பேக் எப்படி இருக்குது? அவங்களும் நல்லாயிருக்கு சொன்னாங்க, அவங்க மூலியமாக தான் வந்தோம். ஓகே சார், ஓகே. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் நிறையா பிராண்ட்ஸ் போயிட்டுருக்கு, பட் அதை விட வந்து இவங்க வந்து அத்துல் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எல்லாம் வந்து மோர் தென் வந்துட்டு அத்துல் பிராண்டை போயிட்டுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் எல்லா பற்றி உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த அத்துல் பிராண்டை பற்றி, ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ வந்து ஃபைனல் டச்சாக வந்து இந்த அத்துல் ஷோரூமில் வந்து இருக்கிற மேனேஜரை கூப்பிடலாம். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு, ஸோ என்னென்ன ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, தென் இந்த பிராண்டோட சர்வீஸ் சென்டரில் எங்கெங்கே இருக்குது, தென் சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவரை கூப்பிடலாம். ஓகேங்களா? ஹாசிப் ரிவ்யூ கஸ்டமர் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆசிப் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து, சார் உங்களுடைய வண்டி நல்லா இருக்குது, அதை வச்சு நான் ஒரு ரிவ்யூ மட்டும் போடணும் சார் நம்மக்கிட்ட கேட்டார். ஸோ ஆல்ரெடி அவர் ரெண்டு ரிவ்யூ போட்டிருக்காரு. ஒரு வண்டி வந்து அன்றைக்கி இருந்த BS 600, அதுக்கப்புறம் ரிக்கு வண்டி. ஸோ அதுக்கப்புறம் ரிவ்யூ நல்லாயிருக்கு சார், இன்னும் கஸ்டமர் என்ன என்கொயரி நிறையா கேட்குறாங்க, உங்கள் வண்டி பிராண்டும் நல்லாயிருக்கு, உங்களுடைய கம்பெனியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, எனக்கு இன்னொரு சான்ஸ், எனக்கு இன்னும் புதுசாக எதாவது வண்டி வந்தால் சொல்லுங்கன்னாங்க. ஸோ இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க வண்டியும் அவர்கிட்ட காமிச்சிருக்கோம், மூணு பிராண்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அவர் கேட்டுக்கிட்ட மாதிரி அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திடுங்க, சரிங்களா? உங்களோட வியூ வந்துட்டு அவருக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வண்டி பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தாரு, இப்போ பண்ணியிருக்காரு, உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இதுக்கு இந்த கஸ்டமருக்கு வந்து கேட்குற கேள்வியெலாம் இருக்குது சார், சில அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அதுக்கான சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லணும், அது நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து சொல்லணுன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் மூணு வேரியண்ட் இருக்குது. மூணு வேரியண்ட்டில் வந்துட்டு ஒன்று ரிக்கு, இன்னொன்று ஜெம்மு, இன்னொன்று ஜெம் அக்குவா. ஸோ மூணு பிராண்ட் இருக்குது, மூணு மாடல்லையும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இன்ஷியலாக ஒரு கஸ்டமர் வராரு, எவ்வளோ கட்டினா வண்டி எடுக்கலான்னு சொல்லி கேட்குறாரு சார் அப்படின்னா, நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு கஸ்டமர் வண்டி எடுக்கணும்னு ஆர்வம் இருந்தேன் சார், உங்கள் வண்டி பிடிச்சிருக்குன்னு வந்துச்சுன்னா அந்த கஸ்டமர் எவ்வளோ மேக்ஸிமம் கட்ட முடியுமோ அதை கட்டி வண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாலேருந்து 50 ரூபா கட்டினா, நம்ம முன்பணம் கட்டினா வண்டி கொடுத்துருவோம். ஏன்னா அதை இஎம்ஐ அவங்கள பாதிக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம மினிமம் வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா கட்ட சொல்கிறோம், ஏன்னா இன்றைக்கி வண்டி விலைலாம் அதிகமாக இருக்கிறதுனால. இன்னொன்று சர்வீஸ் பாயிண்ட்டு, எல்லா கஸ்டமரும் சர்வீஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது, சர்வீஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க சார். இன்றைக்கி வரைக்கும் நான் ஆசிப்பும் இங்கே வந்து பார்த்துருக்கிறாரு, நம்ம ஒர்க் ஷாப்பில் வண்டி பெருசாக நின்னது கிடையாது, வர வண்டி சர்வீஸ் பண்ணி நம்ம கொடுத்துறோம். அது இல்லாமல் நமக்கு இங்கே லோக்கலில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஒரு 7 மெக்கானிக்கை வந்து குஜராத்துக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம்.
சிஎன்ஜி வண்டி தான் இனிமேட்டு எல்லாமே நான் கற்றுக்கணும் சார்னு சொல்லி கேட்டு நம்ம கிட்ட வந்த மெக்கானிக்கை நம்ம குஜராத்துக்கு அனுப்பி அவங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்ம கஸ்டமர் எல்லாமே இப்போ அந்த கஸ்டமர் அங்கே லோக்கல் ஒர்க் ஷாப், ஏன்னா ரெண்டரை வருஷம் ஆச்சு வண்டி நம்ம வந்து டெலிவரி கொடுத்து ஆரம்பிச்சு. ஸோ நம்மக்கிட்ட வரதோட அவங்க லோக்கல்லே அங்கே நிறையா பண்ணிக்கிறாங்க. எங்கெங்கே இருக்குது சர்வீஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் உக்கடம் சைடு இருக்கிறவங்களுக்கு போத்தனூரில் இருக்குது, சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு சித்தாபுதூரில் இருக்குது, சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு பீடமேலில் இருக்குது, சவுத்து அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு நீலாம்பூரில் இருக்குது. இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேயும் நமக்கு ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அங்கே மெக்கானிக் இருக்காங்க. அந்த பக்கம் பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு மெக்கானிக் நம்மகிட்ட இருக்காங்க. அதில் ஒரு மெக்கானிக் ட்ரைனிங் போயிட்டு வந்தவர், நாலு மெக்கானிக்கும் உங்களுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா சர்வீஸ்க்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, எமர்ஜென்சிக்காக நீங்கள் சர்வீஸ் இங்கேயே வரலாம். சப்போஸ் எமர்ஜென்சி சார், நான் வண்டி நின்றுச்சு, நான் யாரை பார்க்கணும், உங்கள் வண்டி எடுத்தால் எனக்கு வந்து சர்வீஸ் கிடைக்குமா, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம இன்றைக்கி வரைக்கும் எந்த வண்டியும் நம்மகிட்ட ஓடாமல் நிற்கல. ஒரு நாள் கூட ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு இந்த வண்டிக்கு ஸ்பேர் இல்லைன்னு சொல்லி நிற்கவே இல்லை. இன்னொன்று, இப்போ நம்ம கொடுக்குற 435 இன்ஜின் கிரீவ்ஸ் இன்ஜின் கொடுக்கறது வந்துட்டு கிட்டத்தட்ட 50,000 வண்டி ஓடிட்டுருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஊட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 வண்டி ஓடிருக்கு. நமக்கு ஊட்டிலையும் ஒர்க் ஷாப் இருக்குது, ஊட்டிலையும் நமக்கு வந்து ஷோரூம் இருக்குது. ஊட்டி ஷோரூம் போனீங்கனாலும் அங்கேயும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம், சரிங்களா. திருப்பூரில் ஷோரூம் இருக்குது, அங்கே போனால் திருப்பூர்லேயும் ஒர்க் ஷாப்பு ஷோரூம் இருக்குது. ஈரோடு போனீங்கன்னா ஈரோட்லேயும் ஒர்க் ஷாப் ஷோரூம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பிராண்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷமாக ஒரு பேஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு மூங்கில் வந்துட்டு அது வளர்கிறதுக்கு 4 வருஷம் எடுத்துக்குமோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வளருவோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு நான் ஆசிபி என்கிட்ட கேட்டிருக்காரு சார், அவங்கள நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுவும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அந்த கஸ்டமரோட ரிவ்யூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதுவும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 435 வந்துட்டு உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் சர்வீஸ் பண்ணலாம். இப்போ மற்ற பிராண்டு நீங்கள் சப்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மெக்கானிக்கு குறைவாக இருப்பாங்க. நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் 1000 மெக்கானிக் இருக்காங்க. இந்த வண்டி டீசல் வண்டி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 1000 மெக்கானிக் இருக்காங்க கோயம்புத்தூருக்குள்ளார் மட்டும். நீங்கள் எங்கே வேணால் அதை சர்வீஸ் பண்ணலாம், நம்மகிட்டையும் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் பாயிண்ட்டோ இல்லை ஸ்பேர் பார்ட்ஸோ உங்களுக்கு வந்துட்டு பெரிய இஷ்யூ வராது. ஸோ இது வந்து ஆசிப் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மேனேஜரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே வந்துட்டு டோன்ட் வரி, பிகாஸ் இப்போ ஒரு அந்த அத்துல் பிராண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க இஎம்ஐ சப்போஸ் உங்களால் ஃபுல் அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா வந்து நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. தென் சர்வீஸ் சென்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. மோர் தென் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஹோப் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஹோப் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிராண்டை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பிராண்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லா பிராண்டையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தென் அத்துல் பிராண்ட் இவங்களையும் வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ மோர் தென் ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோர் தென் எல்லாமே லைக் பண்ணுங்கள், தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தென் இன்னும் நிறைய வீடியோஸ் வரணும் இந்த மாதிரி நிறையா. நம்ம வந்து மோர் தென் தட் எல்லாமே வந்து நம்ம வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து வண்டியை பற்றி போடுவோம், தென் எல்லா ஆப்ஷன் பற்றி நம்ம போட்டுட்ருப்போம், எல்லா வ்ளாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் அண்ட் டேக் கேர்.